அப்புறம் 40-45 வயசுல கூட தலாக் சொல்லி நீங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க, நியாயமான குழந்தை இல்ல, சம் ரீசன், அந்த மாதிரி காரணங்கள் இல்லாம 20 வருஷ குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு என்ன நியாயமான காரணத்திற்காக இன்னொரு கல்யாணம் தேவைப்படுது? ஏன்னா அவங்களுக்கு காலேஜ் போற பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட படிப்பு, ஃபியூச்சர், கல்யாணம் எல்லாத்தையும் அந்த லேடிஸ் தனியா மேனேஜ் பண்றது கஷ்டம் இல்ல? 40 வயசுக்கு அப்புறம் அந்த லேடிஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட விருப்பப்படாம இருக்கலாம். இது ஒரு கட்டாயமா இருக்கிறதுனால அது ஒரு கஷ்டம். பலதாரமான முஸ்லீம்கள் வந்து 40 வயசுக்கு மேல நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முதல் விஷயத்தை நீ, இதுவும் ஊடகங்களால் பண்ணப்படக்கூடிய தவறான ஒரு பிரச்சாரம் தான். முஸ்லீம்கள் நிறைய கல்யாணம் பண்றாங்க என்பதே அடிப்படையில் தப்பு. சில ஆண்கள் பண்ணுகிறார்கள் தான் சொல்லணும். இது முஸ்லீம் முஸ்லீம் அல்லங்கிற வேறுபாடுலாம் கிடையாது. எல்லா மதத்தில் உள்ள ஆண்களுமே, இந்த சில பேர் ஆண்களில் சில பேர் 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம் பண்றாங்க. திருமணம் செய்யாமலே வைப்பாட்டிகள் வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மனைவி இருக்கும் பொழுதே இன்னும் ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, வைத்துக் கொடுக்கிறார்கள். முஸ்லீமிலும் கொஞ்சம் இருக்கிறார்கள் சொல்லணுமே தவிர, மற்றவர்கள்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரி முஸ்லீம் மட்டும் பண்றாங்கிற மாதிரியாக வந்து ஊடகங்கள் வழியாகத்தான் சித்தரிக்கப்படுது. இங்கே அரசியல்வாதியாக இருந்தால் நீ கோச்சு இருக்கூடாது. நான் சில அரசியல்வாதிகளை சொல்றது அரசியலுக்காக இல்லை, உண்மைக்கு உதாரணமாக சொல்லுவதுதான். இப்போ நம்ம தமிழகத்தில் முதல்வராக கலைஞர் இருந்தார். இப்போ அவருக்கு 2 மனைவி இருக்காங்களா இல்லையா? அவர் முஸ்லீமா? கலைஞர் வந்து முஸ்லீம் இல்லை. முஸ்லீமா இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு தயாளம்மான்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ராஜாத்தின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இவர் முஸ்லீம் இல்லை, இவர் எப்படி பண்ணார்? முஸ்லீம் அல்லாதவர்கள் பண்ணால் சட்டம் கடுமையான வேலையை செய்ய முடியல, அவருக்கே ஒன்றும் செய்யலை, முதலமைச்சர் ஆகிறது தடுக்க முடியலைங்க. அப்போ இந்தியாவில் வந்து ராம்விலாஸ் பஸ்வான்கிற இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு எம்பி, இந்தியாவில் அதிக வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு எம்பி யாருன்னு கேட்டால் ராம்விலாஸ் பஸ்வான்கிறவர். அவர் எம்பியாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, அவர் 2 கல்யாணம் பண்ணுறாரு, 2 மனைவியோடு இருக்கிறார். நம்ம தமிழ்நாடு சபாநாயகர் காளிமுத்து இருந்தார், அவர் 2 மனைவியோடு தான் இருந்தார். விளங்குதா? காளிமுத்து சபா அவர் அவ்வளோ முஸ்லீம் அம்மன்னா. இப்போ காங்கிரஸ் தலைவராக போட்டிருக்காங்களே திருநாவுக்கரசு, அவருக்கு 2 மனைவி தான், அவர் முஸ்லீம். அவர் தலைவர்கள் எதுவும் சொல்றேன் கேட்டால் தெரிஞ்ச விஷயம், ஊருக்குள்ளே 4 இருக்குது. நான் தலைவர்களை சொல்வது காரணம்னா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்கூரில் உள்ள 4 பேரை சொன்னால் உங்களுக்கு தெரியாது, இல்லை அந்த பட்டியலில் சொன்னால் அர்த்தமற்றதாக போயிடும். எதுக்கு இது சொல்கிறேன், பெரிய பெரிய லீடர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முஸ்லீம் லீடர்களை லிஸ்ட் கொண்டு வாங்க. யார் 2 முன்னாடி இருக்கிற சொல்லுங்கள், நான் லீடர்களை காட்டுறேன்ல. அந்த மாதிரி முஸ்லீமில் பல கட்சிகள் இருக்கா இல்லையா? அது எந்த தலைவர் 2 முன்னாடி இருக்கிறாரு? தலைவருக்கு தலைவர் கம்பேர் பண்ணால் கூட இல்லை. இது அல்லாமல் இந்த பப்பாட்டி தனியாக, சின்ன வீடு தனியாக இருக்குது. இது முறையாக சொல்லிக்கொண்டு கல்யாணம் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ வந்து ஆண்கள்கிட்ட விட இந்த மாதிரியான ஒரு பலவீனம் இருக்கிறது. அது வந்து என்னதான் இருந்தாலும் என்ன சட்டத்தை போட்டாலும் அவங்க இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமான ஒரு பொதுவான ஒரு விஷயம், நல்ல விளங்கிக்கொள்ளும். இது முஸ்லீமுக்குமான ஒரு விஷயம் கிடையாது. வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த மனைவியோட பிரச்சனை வரும்பொழுது அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகலைன்னு நினைக்கும் பொழுது வேறு மாதிரி தாவி என்ன செய்கிறான், பப்பாட்டி சின்ன வீடு வச்சுக்கிறான். இந்த சின்ன வீடை வைக்கிறதுக்கு நம்ம நாட்டில் தடையே கிடையாது, தடை இருக்கா? பப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் ஒரு தமிழ் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட முடியாது. அப்போ சின்ன வீடு வைத்துக் கொள்வது அவன் என்ன செய்யலாம், 2 பேர் விரும்பி அவர்கள் உள்ளுறவு கொண்டால் குற்றம் இல்லை, நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது, சட்டப்படி அதை தண்டிக்க இயலாது என்ற காரணத்தினால் இப்படியாக அப்பாட்டின்னு வச்சுக்கிறாங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உலகம் பூரா எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய இந்த தன்மைக்கு ஒரு நெறியை உண்டாக்குது. அடையே முடிஞ்சளவுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துகிறா, 2 முன்னாடி கட்டிக்கன்று ஆர்வமாக விட்டுது, ஆர்வம் விட்டு நான் தான் கட்டிட்டு போயிருப்பேன். ஆர்வம் விட்டுதுன்னு சொன்னால் எல்லா முஸ்லீம்களும் அப்படி கட்டிட்டு போயிருப்பாங்களே, ஆர்வம் விட்டு அதை ஊக்குவிச்சு எல்லாரும் 2 முன்னாடி 3 முன்னாடி கட்டிடுவான்னு யாருக்கு சொல்லவும் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் இந்த பலவீனம் சில பேர் எல்லாத்தையும் இல்லாட்டால் கூட சில பேரிட்டில் பலவீனம் இருக்குது, எல்லாமே கிடையாது. அந்த சகோதரி சொன்ன மாதிரி 40 வயசு வாழ்ந்துட்டு போனவன் இருக்கிறான், 95 வயசு வரைக்கும் ஒருத்தியோட வாழ்கிறவன் அதிகமாக இருக்கிறான். இது ரொம்ப ரேராக ஒன்று 2 பேர் இருப்பான், முஸ்லீமில் இருப்பான் முஸ்லீம் இல்லாமல் இருப்பான். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அப்படித்தான் அவனை வழிகட்டு போயிடுவேன், விபச்சாரம் பண்ணிடுவேன் எங்கிற நிலைமைக்கு நீ ஆளானால் கொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்துட்டு செய்கிறா, இதுதான் இஸ்லாம் சொல்லுது. பப்பாட்டின்னு வச்சா அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு வாரிசுரிமை வராது, இவன் செத்த பிறகு வாரிசுரிமை வரணும் அது வராது, அவள் மூலமாக பிறகு குழந்தைக்கு வந்து பிள்ளைங்கிற ஒரு அந்தஸ்து வராது. அப்படி நீ விடாமல் நீ வந்து இன்னொரு பெண்ணு தேவைதாங்கிறது தான் உன்னுடைய அவசியம் வந்தால், அப்படி இல்லை என்றால் நீ விபச்சாரத்தில் விழுந்து விடுவாய் என்று இருந்தால் சின்ன வீடுன்னு வைத்துக் கொள்ளாமல் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி என் பொண்டாட்டி நான் சுமந்து கொள்வேன்னு சொல்லு. அப்படி சொன்னால் பல பெண்கள்கிட்ட போகிற எண்ணிக்கை குறையும்.
சின்ன வீடா இருக்கிறது சுமக்க வேண்டியது இல்லையில. ஒரு வாரத்துக்கு இந்த சின்ன வீடு, ஒரு வாரத்துக்கு அந்த சின்ன வீடு போயிட்டு இருப்பான். ஏன் எதையும் சுமக்க தேவையில்லை. அப்பாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா மனைவின்னு வச்சா எல்லாத்தையும் சுமக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்ட பிறகு பல பெண்களை மணக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து இஸ்லாத்துக்கு குறைவாக இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, பாராளுமன்றத்தில் பலதார மனம் செய்தவர்கள் ஒரு பட்டியல் வாசிக்கப்படுகிறது. அதில் முஸ்லீம்கள் வந்து 4% இருக்கிறார்கள். மற்றவங்களெல்லாம் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க தான் 96 இருக்கிறாங்க. அது பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரம். முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதிகமாக செய்கிறார்கள். இஸ்லாம் அந்த பெண்களை உரிமை பறிக்கிறதாங்கிற நூல் தருவாங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஃபுல் விவரம் இருக்குது அதில். அப்போ என்னது சொல்கிறோம்னு கேட்டால், இது வந்து ஒரு ஆம்பளை என்ன செய்கிறான்னு கேட்டாங்க. பெண்களுக்கு பல பலவீனங்கள் இருக்குது. என்ன பலவீனம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு ஒரு காரணம், என்ன காரணம்னு கேட்டால், ஏன்னா இந்த விஷயம் கேள்வியாக வந்துட்டதுனால அதை தவிர்ப்பது உங்கள் கையில் இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தலைக்கு மேலே தோளுக்கு மேலே ஒரு புள்ள வந்துச்சுன்னு வைங்களேன். புள்ள வந்துச்சுன்னு சொன்னால் புருஷனோட தனியாக இருக்கிற ரொம்ப பயங்கரமான பாவமான காரியம் மாதிரி என்ன செய்வாங்க, ஒதுங்குவாங்க. கணவனோட தனியாக இருப்பது என்பது வந்து இந்த பிள்ளைகள் விவரம் தெரிகிற காலம் வரைக்கும் தான் அந்த ஆணோட ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புள்ள இருக்குது அது இருக்குது அவங்க இப்படிம்பாங்க. இப்படின்னு சொன்னால் இது ஒரு நாளைக்கு இருப்பான், ரெண்டு நாளைக்கு இருப்பான், இது என்ன தப்பாது? அவனும் கல்யாணம் பண்ண தான் போகிறீங்க. அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம், புருஷன் முன்னாடி ஒன்றா இருக்க வேண்டியது தானே. அந்த கணவனை நெருங்க விடாமல் செய்யக்கூடிய பெண்கள் எதனால் மடத்தனது அவங்கள, அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னா அது அதுக்கு ஒரு வடிகாலாக தானே கல்யாணத்தை பண்ணுறோம். அதுக்கான வாசலை நீங்கள் வந்து அடைச்சிங்கன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், ஒரு நாளைக்கு ரொம்ப ரெண்டாம் நாள் இருப்பான், என்னடா இது இதே வேலையாக இருக்குது, வேறு ரெண்டாக போவோம். அது காரணம் என்ன, நீங்கள் ஒரு இணக்கமான முறையில் அந்த விஷயத்தை நான் அணுகுவது கிடையாது. பிள்ளைகள் பெருசாக வந்தால் என்ன, பேரம்பேத்தி எடுத்தது என்ன, மகளு கல்யாணம் பண்ணி கொடுத்துனாலும் நெருங்க விட மாட்டாங்க. மகளு கல்யாணம் பண்ணுறது உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மகளுக்கு அவ உடம்பு வேற, மோ உடம்பு வேற, அவ தேவை வேற, உனக்கு தேவை வேற. இன்னும் சொல்ல போனால் அந்த 25 இருப்பதை விட 35-40 வயது ஆசைகள் கூடுதலாக இருக்கும். அதான் இன்றைக்கி வந்து உடற்பூர் ரீதியாக சொல்லுகிறார்கள். அப்போ அந்த ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் என்ன பண்ணுறீங்க, பிள்ளைகள் மேலே காரணம் காட்டிக்கிட்டு கணவன் நெருங்க விடலைன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணுற சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிடுவான், பப்பாட்டி வைக்கிற சமுதாயத்தில் பப்பாட்டி வச்சுக்கிடுவான், இல்லாட்டி ஊர் ஊராக போய் அலைஞ்சிட்டு தெரியுமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ பெண்கள் மனைவிமார்கள் ஆரம்பத்தில் எப்படி கணவனை ஈர்க்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அந்த மாதிரி இருந்த ஒரு ஆம்பளுக்கு எத்தனைக்கு ஏழு நான் கேட்குறேன், அப்படியே கடவுள் படைச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் சக்தி மனசுக்கு கொடுக்கல. அது வந்து நீங்கள் புறக்கணிக்கும் பொழுது தான் இன்னொன்று போக வேண்டியிருக்கே தவிர, இருக்கிற மனைவியை சரியான முறையில் அப்ரோச் பண்ணி ஒரு ஆம்பளுடைய பலவீனம் தேவை இருக்குது, நம்ம சரியான முறையில் தேவை கிடைக்கவில்லை என்றால் அவன் தடமாறிடுவான் அப்படிங்கிறத விளங்காட்டி, என்ன வாழ்க்கை நடத்திருக்கு இத்தனை வருஷம், இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனீங்க, வாழ்க்கை நடத்தீங்கன்னா ஆம்பளை இப்படி இருப்பான்ற விளங்காட்டி அது என்ன வாழ்க்கைங்கிறேன். ஒரு ஆணை ஆணை தானே இருப்பான், அவனுடைய தேவைகளை இதுதான் மெயின் காரணம். நான் விசாரித்த வகையில் என்னென்னு கேட்டால், வீட்டு நெருங்க முடியல, வந்து பஞ்சாயத்துக்கு எங்கள் ஜமாத்துக்கெலாம் வரும் சில விஷயங்கள் வந்து விசாரித்தா இதுதான் சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இந்த பொம்பளை இப்படி தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான தன்மைகள் வரக்கூடாது. பெண்கள்ட்ட இருக்குது உங்களுக்கு தேவையில்லாட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம். சில பேர் பகல் நேரத்துலாம் பகல் ராத்திரி ஆகட்டும் இப்படிங்கிற நாத்தில் பல சடங்குகள், இது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணக்கூடாது, வியாழக்கம் பண்ணக்கூடாது, இப்படி இல்லாத கிருக்கத்தான் ஆசை வந்து ரெண்டு பேர் வேண்டியதானே. இதுக்கு என்ன வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பகல் என்ன, இரவு என்ன, தேவைக்கு அவ்வளோதான் விஷயம். இப்போ தேவைங்கிற அடிப்படையில் பசித்தா சோறு திங்கிற மாதிரி இது ஒரு வகையான ஒரு பசி. பசி ஏற்படும் பொழுது சாப்பிடும், இதுவரை இப்போ பசிக்கு நாளைக்கு சாப்பிட ஒத்துக்குறீங்களா? அப்போ அந்த மாதிரியாக நம்முடைய அணுகுமுறைகள் பெண்கள்கிட்ட இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம். அது போக அவங்க வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரியாக ஒரு அலங்கரித்து கொண்டு ஒரு கணவனை இருக்கிற விதமாக ஒரு ரசனையாக இருப்பார்களோ அதையும் நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு கட்டத்து பிள்ளை பெற்றவனு என்ன செய்யறது, மருமகம் எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா பரட்டைய தலையோட உட்காந்துட்டு தான் எப்படி இருக்கு, என் அப்பா அதே மாதிரி இருக்க வேண்டியதானே. கணவன் இருக்கானா இல்லையா, கணவன் ஊரில் இல்லை வெளிநாட்டில் இருக்கானா, அது ஒரு கணக்கு. கணவனோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எப்பவும் ஒரு அலங்கரித்து கொண்டு கணவன் பார்த்தால் உங்களை விரும்பக்கூடிய வகையில்லாம் நடந்தால் தானே அவனுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும். அப்போ அந்த தூண்டுதல் வர்ற மாதிரி நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு வேறு மாதிரியான தானே வரேன். அந்த சமூகத்தில் தான் நடக்கிறது. பெண்கள் வந்து இப்படி ஒரு கட்டுப்பட்டிகளாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, இப்படி பாவமான காரியம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டால் இதெல்லாம் செய்யாது வராது. இது மாதிரி நான் விசாரித்த வகையில் இதுதான் முக்கியமான அந்த வீட்டு அமைப்புகள். அந்த மாதிரிலாம் பல காரணங்களாக இருக்கு. ஒரு ரூமு தான் இருக்கு, மருமகன் ஒன்றா வச்சுட்டு என்ன செய்யறது, தனி கொடுத்தன வை கூட்டு குடும்பம்லாம் இதெல்லாத்தில் கிடையாது அவங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அவங்கள தனியாகவே நீ தனியாக குடும்பத்துக்கு உட்காரு, நீ சந்தோஷமாக இரு. அப்போ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற வாசல்களை திறக்கிறதுக்கு யோசிக்கணுமே தவிர, சின்ன வீடாக இருக்குது எங்கள் வீட்டில் அதுக்கு வசதி இல்லை, அப்போ வசதிகள் விட்டு போதானே செய்வாங்க, இதான் மேட்ரு.
அதனால பலதார மனம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இன்னும் சிலர் செய்யும் பெண்களுக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு சமையல பெண்களை வைத்தான் சொல்லித்தரணும், அது மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்படிலாம் சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து நடந்தீர்களே, ஆனால் இப்படியான எண்ணம் ஒரு ஆம்பளைக்கு வராது. இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் சரி, அந்த எண்ணம் வராது. அது உங்களை சுத்திக்கிட்டு அவர் நிற்பார், சரியா?